ஆத்மரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவுக்காக பரசுத்தாவினாலே முத்திரிக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் இந்த நாளில் நாங்கள் புது வருஷத்தை குறித்து பார்க்க வருட பரப்பு நான் நிறைய காரியங்கள் இந்த இந்த மாத கொண்டாட்டங்களாக இருக்கிறபடியாக அதை குறித்து பேசி வருகிறேன் ஸோ இதெல்லாம் பரசுத்த வேதாமதத்திற்கு மிகவும் புறம்பான எதிரான ஒரு காரியம் என்பதை முதலாவது முன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுகிறிசு வர முதல் சில பண்டிகைகள் பரிசுத்த வேதாகமத்திலே அனுமதிக்கப்பட்டது இயேசு கிறிசு வந்த பிறகு அந்த பொருள் கிறிஸ்துவைப் பற்றியதென்றும் நாங்கள் நற்கிரியைகள் செய்யவும் மற்றும் அன்பு செலுத்தவும் மன்னிக்கவும் எங்களுடைய கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தவும் நாங்கள் அழைக்கப்பட்டு அறிந்து கொண்டு நாங்களே தேவனுடைய ஆலயமாய் தேவனைங்களை பிரதிஷ்டை பண்ணி அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி இந்த காரியத்தை வழிநடத்தி வருகிறார் ஸோ காலங்கள் கடந்து வந்த பிற்பாடு இந்த மக்கள் விட்டு வந்த ஆராதனைகள் விட்டு வந்த மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் அந்த சந்தோஷங்கள் ம மாம்சத்தின் மகிழ்ச்சிகள் மூட நம்பிக்கைகள் அவருடைய ஆச்சாரங்களை விட்டு வர மனமில்லாமல் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு விட்டு வர மனமில்லாமல் அவைகளை கொண்டு வந்து அவர்கள் அழிந்து போனார்களோ அதே முன்னுதாரணம் இன்றைக்கு புதிய உடம்படிக்கையிலே நடந்து கொண்டு இருக்குது அது இன்றைய நாளில் பயங்கரமாக அது அரங்கேறி இருக்கிறது மிக கவலைக்குரிய விஷயம் சில பேர் நாங்கள் இதை குறித்து பேசும்போது இவர் என்ன ஒரே ஊழியக்காரரை குறை சொல்கிறார் அதை குறை சொல்கிறார் இதை குறை சொல்கிறார் சொல்கிறான்னு சொல்கிறார் இவர்கள் எங்களே அல்ல அவர் பரசுத்தாவியானவரை நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள் அப்படியாக இருந்தால் அந்த பரசுத்த வேதாகமும் ஏன் அதை கண்டித்து எழுதுகிறதா அப்போ அவர் என்ன குறைபிடிக்கிறவரா இல்லை அப்போது சொலர்கள் ஏன் அதை கண்டித்து வலிமையாக கடுமையான வார்த்தைகளை உபயோகித்து நீங்கள் பண்டிகள் நாய்கள் சுஷ்ட மிருகங்கள் இப்படியான விட்டு வந்த காரியங்கள் எல்லாத்தையும் கிறிஸ்தவத்துக்களை கொண்டு வருகிறேன் என்று அப்போ அவர்கள் கடிந்து பேசினது அப்போ அவர்கள் என்ன குறைபிடிக்கிற ஆவி உள்ளவர்களா இந்த அதை நிருபங்கள் எல்லாம் எங்களை பரிசுத்த வேதம் கடிந்து கண்டித்து எழுதுகிறதே அப்போ அந்த பரிசுத்த வேதாகமும் என்ன ஆவி உள்ள பரிசுத்த வேதாகமாக உங்களுக்கு ஏன் இந்த அறிவு இன்னும் வளரவில்லை என்றது புரியவில்லை உங்களுக்கு ஒத்து உதுகிறவர்களை நல்லவர்கள் என்று நீங்கள் அணைத்து கொள்கிறீர்கள் சத்தியத்தை பேசுகிறவர்களை நீங்கள் சத்துருவாய் நினைக்கிறீர்கள் அது உங்களோட தப்பு அல்ல ஆதிகாமத்தில் இருந்தே அப்படித்தான் உண்மையாக எழும்பி பேசின தீக்கதரசிகளையும் யாரை நீங்கள் விட்டு வைத்தீர்கள்னு இயேசு கிறிஸ்துவே வந்து சொன்னார் உங்களுக்கு விருப்பமான ஆக்களை முடிசூட்டி ராஜாக்களாகவும் உங்களுக்கு விரும்பின ஊழியக்காரர்களாகவும் தூக்கி பிடிக்கிறீர்கள் உண்மையிலே சத்தியத்தை சொல்லி இது தப்பு இது வந்த எல்லாரையும் நீங்கள் போட்டு தள்ளினீங்கள் யோகாஸ்தானனை கழுத்து வெட்டி கொண்டீங்கள் மற்ற அப்போ சொல்கிற தேசத்தை விட்டு கலைத்து விட்டீர்கள் தேக்கதரசிகளை கல்லறிஞ்சு கொண்டீர்கள் நீங்கள் யாரை விட்டு வைத்தீர்கள் சத்தியம் சொன்ன ஆக்களை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு சாட்சியாக நின்று நியாயத்தீப்பு நாளே சொல்லுவார் ஏன்னா அந்த சத்திய வசனம் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லாத வேலையில்லை இதில் வந்திருந்து கொண்டு எங்களோட வேலைகள் பிள்ளை குட்டிகள் எங்களுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு அந்த நேரங்களை ஒதுக்கி இங்கே சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லாத வேலையில் இதுக்காரன் பணம் தர்றதுமில்லை இது எங்களுடைய பிரயாசங்களையும் எங்களுடைய பணங்களையும் செலவழித்து நாங்கள் செய்கிறோம் என்றால் இது நேசனுடைய அந்த நேசம் என்றதை புரிஞ்சு கொண்டவர்களுக்கு புரிஞ்சால் போதும் மற்றவர்களுக்கு எது எப்படி சொன்னாலும் புரிய போகிறதில்லை ஏன்னா அவருடைய கண்கள் கா காணாதபடி அவருடைய கண்களையும் கீழாத காதுகளையும் அடைக்கிற இருதயத்தையும் தேவன் அவர்களுடைய இறுதியை கடினத்தின்படி கட்டளையிட்டிருக்கிறாராகவே அவர்களுக்கு எப்படி சொன்னாலும் புரிய போகிறதில்லை நீங்கள் விடுதலையாக விரும்புகிறவர்கள் தயவு செய்து நீங்கள் இடராமல் உண்மையான சத்தியத்தில் நடக்கணும் என்றதுக்காக இதை பேசுகிறேன் இந்த பிறப்பு வந்து பரசுத்த வேதானத்துக்கு முற்றிலும் பிழையானது பல பண்டிகைகள் பிழை என்று சொல்லி கொண்டு வந்தோம் இருந்தாலும் வேதத்தில் எழுதியிருக்கிறதா அப்படியா அப்படியா என்று சொல்லி சாட்டுகள் சொல்லி போகிறார்கள் இந்த வருஷப்பிறப்பு நூற்றுக்கு நூறு வீதம் கொண்டாடக்கூடாது என்று முற்றுப்புள்ளி வைத்து புதிய உடம்படிக்கையில் எழுதப்பட்டிருக்கிறது நான் இது உங்களோடு சேர்ந்து வாசிக்கிறேன் இதுக்கு மிஞ்சியும் நீங்கள் இல்லை நாங்கள் கொண்டாடத்தான் போகிறோம் என்றால் அதனுடைய விளைவே நான் விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் யாருக்கு அந்த ஆராதனை போகிறது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்றதை இந்த ரெண்டு காரியத்தை நான் சொல்லுகிறேன் இதுக்கு மிஞ்சியும் கூட இருதயம் வந்து துணிகரம் கொண்டு நீங்கள் பாஸ்டருக்கு பின்னால் தான் நிற்பீங்கள் நீங்கள் உங்களுக்கு போதிக்கிற சபைதான் உங்களுக்கு பெருசு என்று சொன்னால் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் இல்லை வே பரசுத்த என்றதை இந்த வசனங்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்தி நியாய தீர்ப்பு நாளில் இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வீங்க இப்போ கன்ஃபார்ம் பண்ண இயலாது யாருக்கு முடியாது இப்போ நீங்கள் நல்லா இஸ்மவேல் மாதிரி நல்லா செலுத்து கொளுத்து நல்லா இருப்பீங்க பிரச்சனை இல்லை ஆனால் உங்களோடய ஆத்மா நியாய தீர்ப்பு நாள் இந்த வசனம் உங்களுக்கு முன்னால் வந்து நியாயம் தீக்கும் கலாத்தியர் நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனம் இது புதிய உடன்படிக்கை சபைக்கு ரட்சிக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு பெற்ற எங்களுக்கும் எழுதப்பட்டது சபைக்கு என்றதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் இது வேறு யாருக்கும் எழுதப்படலை உலகத்தாருக்கும் இல்லை சரி பேசிய நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனம் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் நாங்கள் எப்படியோ நாங்களே விசுவாசித்து வந்தோமோ அல்லது தேவனங்களை முன்குறித்தாரோ எப்படியோ நாங்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பெரிய ஒரு சிலாக்கியம் இந்த உலகத்தில் பறித்து கிடைத்த பெரிய ஒரு அதிசயத்திலே உண்டு அடுத்தது பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு எந்த வழிபாடு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைகளாக விரும்புகிறது எப்படி இதுதான் கேள்வி இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஐயோ ஆண்டவர் என்னை பாவத்திலேருந்து தூக்கினார் என்னை அறியாமலேருந்து என்னை மன்னித்தார் எங்களை ஆண்டவர் ரட்சித்தார் 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 என்று கூவி அடிக்கிறீங்களே சரி ரட்சிக்கப்பட்டே விட்டீங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் திருப்பி என்னத்துக்கு அங்கே போகிறீங்க இப்போ சோதோம் கோமராவ அழிக்க போகிறேன் அந்த ஆண்டவர் சொன்ன பிறகு ஆண்டவர் தப்புறத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா பிறகு புறையும் திரும்பி பார்த்து உப்புத்தூள் ஆகிறீங்க இதைத்தான் அந்த புதிய ஏற்பாட்டில் திருப்பி திருப்பி சொல்லப்படுது மீண்டும் என்னத்துக்கு திரும்பி பார்க்குறீங்க எதை திரும்பி பார்க்குறீங்க விட்டு வந்ததும் உங்களுக்கு விட மனம் இல்லை ஐயோ நாங்கள் வருஷப்பிறப்போ வருஷம்லாம் கொண்டாடுறாங்க கோயிலுக்கு போகிறனாங்க வருஷத்தில் அர்ச்சனை செய்கிறனாள் வருஷப்பரப்புன்ட்டு சொன்னால் அப்படி களைகட்டும் அப்படி செய்தால் தான் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்போ தான் எங்களுக்கு அந்த அந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்குமென்ற கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு வந்துட்டு அது எப்படி விடுறது நல்ல கதை இது சும்மா என்ற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொல்லி நான் சொல்லலை பரசுத்த விதாமு சொல்லுது மறுபடி நீங்கள் ஏன் திரும்ப போகிறீங்க அடுத்த தான் மிக முக்கியம் நீங்கள் அதை அடுத்தன்னு சொன்னால் அது வந்து இதுக்கு சொல்லப்படுது தெரியுமா நீங்கள் குடிச்சிட்டு குடிய விட்டுட்டீங்க திருப்பியும் குடிக்க போகிறீங்க நீங்கள் வந்து பொய் சொல்லிக்கொண்டிருந்தீங்க இப்போ பொய் சொல்லாமல் இருக்கணும் அவள் திரும்பி போய் சொன்னால் அது திரும்பி அதுக்கு என்று சொல்கிறதுக்குன்னு நீங்கள் மலுப்பி விடலாம் அதுக்கு தான் பரிசுத்த விதாவும் குறிப்பாக இன்னத்துக்குன்னே சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு எல்லாம் வேண்டாம் ஒரு மனுஷன் இந்த உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் பலவீனங்களை விடுறது தான் பாவத்தில் இந்த விடுதலை நினைக்கிறார்கள் அது ஜென்ம பாவமல்ல அது வந்து ஒரு மனுஷன் பழக்க வழக்கங்கள் அவர்கள் தானாகவே அதை விடுவான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது ஜென்ம பாவங்களையும் பரசு இந்த ஆத்மா கலங்கப்பட்ட விடுதலையும் சொல்லப்படுகிறது ஸோ அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் இன்னத்தில் எதை விட்டு வந்தீங்க நாள் பார்க்குறத வைங்க அது பாவம் நாள் பார்க்கக்கூடாது நாங்கள் இன்றைக்கு இந்த நாள் தான் நல்லது இந்த நாள் கூடாது இந்த நாளில் நாங்கள் கத்துறோம் அது செய்வோம் இந்த நாளில் இதை செய்வோம்னு சொல்லி நாள் பார்த்தீங்க காலங்களை பார்த்தீங்க நேரங்களை பார்த்தீங்க சரி இதைப்போல் விட்டீங்க அடுத்த தினத்தை விட்டு வந்தீங்க மாதப்பிறப்பு மாதப்பிறப்பை விட்டு வந்தீங்க மாதப்பிறப்பு பார்க்கக்கூடாது இன்றைக்கி எல்லாம் மாதப்பிறப்புன்றோடனே உலகத்தாரை விட இன்றைக்கி பாவிக்குரிய இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தான் இப்போ பெரிய அலோ அமக்கூடம் ஐயோ மாதம் பிறந்துட்டு மாதம் பிறந்துட்டுதுரா மாதத்தில் போய் ஜபிங்க மாதப்புற பிள்ளை தேடுங்க இந்த மாதம் என்ன வாக்குத்தம் என்று சொல்லி அங்கே ஆவண்டு இன்டர்நெட்டுக்கு முன்னால் போய் நிற்கிற கொஞ்சம் கூட்டம் சபையில் போய் நிற்கிற கொஞ்சம் கூட்டம் இந்த மாத வாக்குத்தம் இந்த மாத வாக்குத்தம் ஏதன்னு சொல்லுவது மாதங்களையும் காலங்களையும் காலங்களை பார்க்குறீங்க என்ன இந்த காலம் அந்த காலங்கள் இந்த காலங்கள் இது நிறைய காலங்களி வந்துட்டு ஒரு வீடு குடி அதுக்கு ஒரு காலம் வாகனங்கள் எடுத்தல் அதுக்கு ஒரு காலம் எல்லாத்துக்குமே காலங்கள் பார்க்குற இன்றைக்கு நாட்கள் வந்து விட்டது நம்பர் பார்க்குறீங்க இலக்கம் பார்க்குறீங்க இந்த நம்பர் நல்லதா அந்த நம்பர் நல்லதா இவர் இந்த நம்பர் அவர் அந்த நம்பர் அவருக்கும் இவருக்கும் பொருந்தும் இந்த காலங்களை நீங்கள் பார்க்குறீங்கள் மறுப காலங்களை பார்க்குறீங்க அடுத்த முக்கியமாக வருஷங்களையும் பார்க்குறீர்களே அதை மாற்று நாளோட விட்டால் பற்றாது வருஷப்பிறப்பையும் பார்க்குறீங்க என்ன வருஷ கொண்டாட்டங்களையும் துவங்கிட்டீங்க அது அது எப்படி அன்றைக்கு போய் வருஷத்தில் போய் பா இந்த ஊழியக்காரங்க நல்ல டெக்னிக் வச்சுக்காங்க இந்த வருஷ வருஷத்தில் என்ன அடுத்த வருஷத்தை ஆண்ட ஆசிர்வதிக்கும்னா இந்த வருஷத்தின் பலனை கொண்டு வாங்க அதுலேயும் ஒரு வருகை அங்கே அப்போ இதுகளும் என்ன செய்கிறது ஆசை பிடிச்சதுகள் இந்த உலக ஆசை பிடிச்சதுகள் தான் இவங்க எப்படியாவது நாங்கள் பெரியினா சரி இப்போ என்ன சொல்கிறாரோ அவர் என்ன சொல்கிறார் இவரை சொல்கிறார் நாங்கள் பெருகினா இந்த ஆசை உள்ளதுகள் என்ன செய்யுங்கள் இருக்கிறதையும் கொண்டே கொடுக்குங்கள் இந்த வருஷ க காணிக்கை அடுத்த வருஷத்துக்குரிய வாக்கு தத்தத்தை பெறத்துக்கு இந்த காணிக்கையை கொடுப்பாங்க சோதித்து பாருங்கள் நீங்கள் என்ன துணியை தான் மாற்றி கட்டுறீங்க மற்றபடி உங்களுடைய செய்கையெல்லாம் ஒன்று தான் அந்த பூசாரி மேலே துணியைத்தான் மாறி அதில் கட்டி நின்று அன்றைக்கு ஆராதனை செய்யணும் மற்றபடி எல்லாம் ஒன்று தான் இந்த வசனம் சொல்லு இதை குறித்தா எங்களை வைராக்கியம் தான் மாதிரி இது ஐம் நோட் நான் சும்மா ஜோக் பண்ண உங்களோட அட் நேரம் இல்லாம இதில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் தேவ வைராக்கியத்தோடு நான் பேசுகிறேன் ஆவியானவோட வைராக்கியத்தோடு நான் உங்களுக்கு பேசுகிறேன் மனம் திரும்புங்க திரும்ப ஆட்டி ஆத்மா தப்பாது ஆக்கி நாய்க்கி நீங்கள் நைக்காதிங்க இங்கே ஆடிக்க பாடிக்கு இதெல்லாம் செய்தவொன்னே எங்கள் ஆத்துமாவும் அங்கே இதுன்ற சமூகத்தில் அப்படி ஹாய் அண்டு போக கத்தவங்களை வந்து என்ன அருமையான சகோதரனே சகோதரியே அல்லாது என் ஊழியர்னு ஊழியர்காரையே ஓடிவா நான் தான் உன்னதான் நீ எனக்கு அவ்வளோ வைராக்கியமாக உண்மையாக்கிற சூப்பில் இருந்தேன்னு சொல்ல மாட்டேன் அரியேன்னு சொல்லுவார் என்ன இந்த வசனம் உங்களை நியாயந்திக்கும் விதம் அடிக்கடி ஆண்டவர் போதிக்கும் போது சொல்லுனால் ஒரே ஒரு காரியம் என்ன இந்த வசனங்கள் உங்களை நியாயந்திக்கும் இந்த வார்த்தைகள் உங்களை நியாயந்திக்கும் ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த பத்தாம் வசனத்தை வடிவ திருப்பி உங்களோட பைபிளே பாடிங்க சரி நான் தான் பைபிளை வச்சு படிக்கிறன்ட்டு பிரட்டாதீங்க கலாத்தியர் நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் தெளிவாக சொல்வது நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்குறீர்களே உங்களுக்கு பிரியாசப்பட்டதெல்லாம் வீணா போச்சு அடுத்த வசனம் சொல்லு அப்போ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நாளும் ஓடி வந்தது ரட்சிக்கப்பட்டது ஞானசாணம் எடுத்தது இந்த சி இனசனத்தை எல்லாம் எதிர்க்கவும் நண்பர்களை எதிர்க்கு இதனால் எவ்வளோ நண்பர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் இவ்வளோ உறவினர்கள் எங்களுக்கு தப்பாக மதம் மாறிவிட்டான்னு சொல்லி இவ்வளோவும் வீணா போச்சு நத்தை ஒன்றும் இல்லை புரிஞ்சுகொள்ளுங்க இது விளையாட்டு இல்லை உங்களோடய ஆத்மா ரட்சிக்கப்படையில்டா இந்த கிறிஸ்தவத்தில் நீங்கள் வாழ்ந்ததில் ஒன்றுமில்லை எல்லாம் வேஸ்ட் இந்த உலகம் முழுதை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் மகனே உண்டு ஆத்மா ரட்சிக்கப்படாடி ஒன்றுமில்லை இது ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லிட்டார் இந்த உலகம் முழுதலே ஆளுகை செய்யலாம் அந்த மனிதனுக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் உன் ஆத்மாவை நீ ஆற்ற நஷ்டப்படுத்தினியோ நத்திங் உனக்கு ஒன்றுமில்லை உலகம் இங்கேயும் பூமியையும் விட்டது கடைசியாக தேவராட்சியத்தை நீ விட்ட மாதிரி போயிருமாகவே விழித்துக்கொள் சரி இப்போ இதில் தெளிவாக இந்த வசனங்கள் சொல்லிவிட்டு வருசப்பறப்ப கொண்டாடக்கூடாது பாயிண்ட் இதை விட வேறு கருத்து இது பரசுத்த விதாமத்தில் யாரும் வைக்கக்கூடாது அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா நான் எது தான் நிற்போம் நீங்கள் பரசுத்த ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர்னு சொல்லி சும்மா எல்லாம் இது பரசுத்தாவின் விளையாட்டில் நீங்கள் அந்திக்ஸு ஆவியை வச்சு விளையாடி கொண்டிருக்கிறீங்க கொஞ்சம் உணர்ச்சிகளையும் உணர் பூர்வங்களையும் தான் கிறிஸ்தவன்ட்டு சொல்கிறீங்க சத்தியத்தை பரிசுத்தாவியான உங்களுக்குலேருந்தான் இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்க இந்த வார்த்தைக்கு ஒரு நாள் உங்களால் எடுத்து நிற்க முடியாது பரசுத்தாவியானவர் சகல சத்தியத்தையும் குறித்து போதிப்பார் இந்த சத்தியத்தை குறித்து உங்களை போதித்து தந்திருக்க வேணும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாராயிருந்தால் ஆகவே அதுவே ஒரு சாட்சி உங்களுக்குள்ள இருக்கிறது பரசுத்தாவி இல்லை வெறும் ஆவிகளை வச்சு நீங்கள் வேறு வேறு ஆவிகள் நான் நிறைய நிருபத்தில் கட்டி தந்திருக்கிறேன் இந்த ஆவிகளை வைத்து நீங்கள் பரசத்தாவிய நீங்களகமாந்து கொண்டு இருக்கிறீங்க ஆகவே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள் சரி இதுக்கு நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்கன்னு அடம் பிடிச்சால் அப்போ ஒரு ஒரு காரியம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ஏண்டா இது இது யாருக்கு இந்த ஆராதனை போகுது நீங்கள் வருஷப்பரப்பு கொண்டாட போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க கொண்டாடுங்க இந்த வருஷப்பரப்பு ஆராதனை யாருக்கு போகுதுன்றதையும் அதையும் புரிஞ்சு கொண்டு செய்யுங்க அதையும் நான் உங்களுக்கு வேத்தும்படியே காட்டிடுறேன் அதுவும் புதிய உடம்படிக்கும்படியே உங்களுக்கு காட்டிடுறேன் அப்போ சொலர் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் அங்கே வந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு கொண்டு வருது என்ன சம்பவம் என்று அது இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒரு கட்டத்தில் இயேசு ஆண்டவர் சொன்னதை விட்டு கொண்டாட்டத்தை கொண்டாடி அந்த கொண்டாட்டத்தை நிமித்தம் ஆண்டவர் அவர்களை விட்டு திரும்பி அந்த ஆண்டவர் விட்டு அவர்களை விட்டு போக வேண்டிய ஒரு கட்டம் வந்துட்டு சென்னையின் பார்க்கலையின் ஆண்டவர் அவரை விட்டு போகணும்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது காரணம் என்ன அந்த ஆராதனையை நுகர்றத்துக்கு இன்னொரு ஆவி அங்கே வந்து விட்டது இது என்று அநேகர்கள் தெரியும் அனைக்கான நினைக்கிறார்கள் கையை வைத்து அமே நலே என்று சொன்னோன்னா அங்கே ஆவியானவராக நிற்கிறான்னு நினைக்கிறார்கள் கிடையாது அங்கே வேறு ஒரு ஆவி வந்து வந்தால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய முடியாது அங்கே தேவ ஆவியானவர் நிற்க முடியாது ஆனால் அங்கே மக்களுக்குள்ளே என்ன நடக்கும் ஒரு குதூகலம் ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒரு உலகத்தை மறந்த ஒரு உணர்ச்சி கூட வரும் இங்கே வந்திருக்கு இஷ்டவேல் ஜனங்களுக்கு அப்போ அவங்களும் ஒரு பண்டிகையை உருவாக்கி ஆண்டர் ஒரு ஒரு இடைவெளியை கொடுக்க அந்த இடைவெளியில் என்ன செய்கிறாங்க கத்தருக்கு பண்டிகை என்று எழுதி போட்டு உள்ளுக்குள்ளே தங்களுடைய சுய கிரியைகளை இதில் எழுதப்பட்டிருக்கு தங்களோட சுய ஆராதனையை அங்கே கொண்டு வரைக ஆ அங்கே கடவுளால் நிற்க முடியாது காரணம் என்ன அங்கே இன்னொரு ஆவி வந்து விட்டது என்ன ஆவி வந்ததுன்னு வாசிக்கிறேன் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அப்போ சில நாற்பத்தி ரெண்டு அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் என்ன அவர்கள் தங்கள் க ஓராவது வசனம் தங்கள் கையின் கிரியையின் களி கூறும்போது தங்களுடைய பண்டிகை ஆராதனை அங்கே அரங்கேற்றும் போது தேவனுடைய ஆராதனையிலே அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகிறார் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் நிற்க மாட்டான் நீங்கள் நினைக்கிற அள்ளை கத்தி குளரெல்லாம் உங்களோட உணர்வுகள் உங்களுடைய உணர்வுகளை அங்கே நீங்கள் வெளிப்படுத்தி போய் எல்லா மார்க்கத்துலையும் கத்தி குளரி ஒரு பஜனை பண்ணினோடனே அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒரு ஆர்வம் வருகிறது ஒரு ஒரு உணர்வு வருகிறது அதை கடவுள் பக்தி என்று சொல்கிறது போல தான் இன்றைக்கு பெந்தக்கோஸ் சபைகளில் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது கத்தி குளறி ஒரு ஒரு உருவெடுத்த உடனே ஆவியானவர் நினைக்கிறாங்க அங்கே ஆவியானவர் இல்லை காரணம் என்ன இந்த வசனம் சொல்லுகிறது தேவன் அவர்களை விட்டு விலகிட்டார் விலகி சேனைகளுக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக் கொடுத்தார் இங்கே வந்த ஆராதனை என்ன சேனைகளுடைய ஆராதனைக்கு அங்கே போகிறார் இன்றைக்கு வருஷப்பிறப்பு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை இப்படி பல பண்டிகைகளில் கிறிஸ்துவுக்கு விரோதமான பண்டிகைகளை செய்யும்போது அங்கேயும் அந்த ஆராதனை ஆறுக்கு போகிறது என்று சொன்னால் சேனைகளுக்கு போகிறது இன்றைக்கு சேனைகளை ஆராதிக்கிறவரை கத்தர் பெறுக்கிறார் சொன்னால் இன்றைக்கி யாரும் சேனைகளை நேரடியாக வணங்க மாட்டார் இது மக்களுக்கு புரிகிறது தந்திரவாதி தந்திரமாய்த்தான் இந்த ஆராதனையில் எடுத்துக்கொள்வான் என்ன வேதத்தில் இல்லாத அல்லது வேதத்தில் வேண்டாம் என்று சொன்ன ஆராதனை தந்திரமாய் கத்தருக்கு பண்டிகை பேர் கத்தருக்கு பண்டிகை தான் நான் இயேசு நாமத்திலே தான் ஆராதனை செய்கிறோம் ஏசு நாமத்தில் தான் தீக்க தரிசனம் ஆண்டோட்டு வசனத்தில் தான் நாங்கள் அங்கே எங்கே வாக்குத்தமாக எடுக்கிறோம் என்று சொல்லி தான் சொல்வார்கள் இதுதான் உள்ளுக்கான உள்ளுக்கு என்ன இருக்குன்றது தான் ஆண்டவர் பார்ப்பார் வெளியில் நீங்கள் என்னத்த பேரை வைக்கிறீங்களோ அது உங்களோட பிரச்சனை உள்ளுக்கலே அது கத்திர அங்கீகரித்ததாக அனுமதிச்சதாக இருக்குதுன்ற அங்கே இல்லைன்னு சொன்னால் தேவ ஆவியானவர் கடைசி மட்டும் அங்கே நிற்க மாட்டார் அங்கே நீங்கள் அற்புதம் நடக்குதுன்னு சொல்லலாம் அடையாளம் நடக்குதுன்னு சொல்லலாம் நாங்களும் வியத்தில் காட்டியிருக்கோம் உண்மையான அற்புதம் அடையாளம் இது போலி அற்புத அடையாளம் இது அந்த கிரஸுக்கும் போலி அற்புதமான அடையாளங்கள் செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் இன்றைக்கு சபைகளுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் தசம் தொண்ணூற்றி ஒன்பது அந்த அற்புத அடையாளங்கள்லாம் நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக வேதத்தில் காண்பித்து தந்திருக்கிறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் பரசப்பிறப்பை இந்த கொண்டாடும் போது அது வானசேனைக்கு ஆராதனைக்கு இதை உங்களை ஒப்பு கொடுத்துட்டார் ஏன்னா அது உங்களுடைய சாய்ஸ் தேவன் அதை தடுக்கிறார் மறைக்கிறார் ஆனால் நீங்கள் கடுகிறேன் பந்தயம் புடி என்றால் ஆண்டர் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுடைய இச்சைகளுக்கு ஏவாள் என்ன செய்தால் தன்னுடைய இச்சைகளை அந்த இச்சை நல்லா இருக்காத அதை அதை செய்ய நல்லா இருக்குது அந்த இச்சைக்கு தான் அவள் அடிமைப்பட்டாள் ஸோ இந்த இச்சை தான் இன்றைக்கு எல்லாரையும் அட அடம்பிடித்து கொண்டு இருக்கிறது எங்களுக்கு செய்ய ஒரு ஆசை ஒரு மனப்பூர்வம் ஒரு திருப்தி பெற்று வந்த மார்க்கத்தினுடைய வழிபாடுகள் என்றபடியாக அதை செய்யணும் இதை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்க கொலோசியரில் நான் உங்களுக்கு கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் இதில் நீங்கள் படிக்கலாம் இதை திருப்பி திருப்பி எழுதப்படுகிறது புதிய இடம்படிக்கையில் என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இது ஒன்றும் பழைய உடம்படிக்கையில் எழுதப்படையில் புதிய உடம்படிக்கையில் திருப்பி திருப்பி எழுதப்படுகிறது கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்கள் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று நல்லா புரியுங்க இன்றைக்கு இது கிறிஸ்துவருக்கு எழுதப்படுது கொலோசியர் நிறுவம் கிறிஸ்தவர்களுக்கு மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது இது நல்லா புரிஞ்சு இது கத்தோலிக் திருச்சபைக்கு கூட எழுதப்படையில் ஆவிக்குரிய திருச்சபைக்கு தான் எழுதப்பட்டது அங்கே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை இவர்கள் என்ன செய்கிறார்கள் மால் மாயமான தாழ்மையில் தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்கிறார்கள் இங்கே சொல்லப்படுகிறது எப்படி ஒரு கிறிஸ்தவன் தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்ய முடியும் நம்ம காட்டுனது போட வான சேனைகளுக்கு ஆராதனை நடக்குது இப்படி பல வசனங்கள் காட்டலாம் எப்படி இந்த வானதேனை தேவதூதர்கள் எல்லாம் ஒன்றுதான் இந்த தேவதூதர்களுக்கு எப்படி இந்த ஆராதனை போகிறது கிறிஸ்தவ ஆராதனை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் எப்படி வானதூதர்கள் போகுது என்று சொன்னால் நல்லா கவனிங்க அடுத்த வசனத்தை ரெண்டு கொலோசி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தயவு செய்து பாடியுங்கள் ஆராதனைகளும் விருப்பம் மட்டும் காணாதவைகளே துணிகரமாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையிலே வீணாய் எருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும் நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அருமையானவர்களே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இதை நான் இந்த பதிவு நான் கொடுக்கறதை நான் என்னுடைய பதிவின் ஆரம்பத்திலே சொல்லுவேன் இயேசு ரட்சகர் மூலமாக பிதாவுக்காக முத்திரிக்கப்பட்டவர்கள் தான் இது விளங்கும் மற்றவர்களுக்கு இது புரியாது ஸோ நீங்கள் தான் இதில் கவனமாக இருக்கணும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய வருஷப்பிறப்புகள் விட்டு வந்த ஆராதனை மாத பிறப்புகள் விட்டு வந்த நாள் பார்க்குறது விட்டு வந்த இந்த ஆச்சாரங்கள் பண்டிகை முறைகள் கட்டிட பிரதிஷ்டைகள் வாகன பிரதிஷ்டைகள் இதுகள் எல்லாம் ஆறுக்கு போகுதுன்னு சொன்னால் பரசுத்த தேவனுக்கு அல்ல வானசேக சேனைகளுக்கும் தேவ தூதர்களுக்கு நீங்கள் காணாதவர்களை துணிகரமாக செய்கிறீங்க எதெல்லாம் துணிகரமாக நீங்கள் வேதத்தில் இல்லாத காரியத்தை செய்கிறீங்களோ அந்த ஆராதனை முழுக்க வான சேனைகளுக்கு போகிறது அந்த அதனால தான் கொலோசியர்லேயே சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு தெசரோனிக்கரில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் என்ன சொ சொல்லப்படுகிறது எதுவோ ஆராதிக்கப்பட வேண்டியது எதுவோ அந்த இடத்துல அவன் உண்டு அதை சுதந்தரிச்சு கொண்டிருப்பான் அது ஜனங்கள் நினைப்பார்கள் இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயமாக நடக்கிறபடியே ஜனங்கள் பார்க்குறில்ல அங்கே நிற்கிறது தேவனை நினைப்பார்கள் தேவன் அந்த இடத்தை விட்டு போய் பல வருஷங்களாக இருக்கும் அங்கே ஆராதனை யாருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது தேவன் என்ன படுகிறவன் அங்கே ஒருத்தருக்கிறான் அதான் அந்தி கிறிஸ்து அதான் அந்திகிறிசு சபைக்கில் இருக்கேன்னு இன்றைக்கி அனைவரும் நம்புறதில்லை ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டிங்க அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை ஆனால் சபைக்குள்ள தான் அந்த குருசு இருக்கிறது எந்த ஆராதனை கிறிஸ்துக்குரியதையும் கிறிஸ்துக்கு போகிறதையும் தங்களுக்கு கொண்டு வருகிறார் அன்றைக்கு அநேக கணே ஊழியக்காரர் என்ன செய்கிறாள் கிறிஸ்துக்குரிய மகிமை தாங்கள் சுதந்திர கொள்கிற கொள்ளுகிறார்கள் தாங்கள் ரிவரண்ட் ரிவரண்ட் வந்து கிறிஸ்துக்குரிய சொல்லு மற்றது சில வ வசனங்களை ஆசாரிய ஊழியம் ஆசார ஊழியம் ஜேசுக்குரியது இயேசு தான் பிரதான ஆசாரியர் அவர் வலிக்கிட்டோன்னா ஆசாரிய ஊழியம் முடிஞ்சது ஸோ இப்படி தங்களுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு கரங்களை வச்சு வச்சா தான் உங்களுக்கு ஆசிர்வாதம் நாங்கள் ஊழியர்கள் சேர்ந்து ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு அதை நன்மை நடக்கும் என்று இப்படி பொய்யை சொல்கிறது தான் அந்தி கிறிஸ்து ஸோ அப்போ மக்கள் யாரை தேடி ஓடுகிறார்கள் அவர்களை தேடி ஓடும்போது அங்கே அவர்கள் மூலமாய் பிசாசு கிரியை செய்கிறான் அவன் மூலமாய் இந்த இந்த சேனைகள் வான சேனைகள் இந்த துப தூதர்கள் அந்தி கிறிஸ்துகளுக்கு ஆராதனை போகிறது இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு கண் திறக்கப்படாவிட்டால் உங்களுக்கு தெரியாது குழந்தைக்கு போய் கத்தியை கொடுத்தால் என்ன செய்யும் எல்லாரையும் வெட்டி கொண்டு விடும் அதே மாதிரி தான் இன்றைக்கு வசனத்தை எல்லாம் தப்ப தப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு பக்குவப்பட வேண்டும் அவ்வளோ இதோடு நான் இந்த உரையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் என்ற நீண்ட காரியம் பேசிக்கொண்டு இருக்கலாம் என்று அவ்வளவு தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது இது வசனத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன் என்றதுக்காகத்தான் இந்த ஆதாரம் எடுத்து எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறேன் அதாவது இது எங்களுக்கும் ஆசைதான் மாம்சத்தின் காரியங்களை செய்ய மாம்சத்தின் விருப்பமான கிரியைகளை செய்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கு ஆசை இல்லை எங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கிறத நாங்கள் அதைகளை ஒடுக்கி அநேகருடைய எதிர்ப்புகளை சம்பாதித்து அநேகருடைய நேசங்களை பகைத்து நாங்களும் எங்களை மாம்சங்களை இச்சைகளை ஆசைகளை ஒடுக்கி தான் இந்த கிறிஸ்துவ பாதையில் போக வேண்டியிருக்கிறது இதுதான் வாழ்க்கை இது வந்து நாங்கள் எதுவும் வானத்தில் குதித்து வந்து எங்களுக்கு ஒன்று விருப்பம் இல்லாமல் இதை பேசாமல் என்று இல்லை ஆகவே இந்த வருஷ பிறப்பை ஆராதனை முறையாக கொண்டாடுகிறவர்கள் தப்பு என்றதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் வேத வசனத்துப்படி காட்டிவிட்டு ஆகவே இந்த வருஷப்பரப்பு குறித்து இன்னொரு காரியத்தை சொல்ல சொல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல நாடுகளிலே பலவிதமான வருஷப்பரப்புகள் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனீஸில் ஒரு வருஷம் தமிழர்களுக்கு ஒரு வருஷப்பரப்பு இருக்கிறது ஒன்று இருக்கிறது இப்படி பாரம்பரிய பல பல நாடுகளிலே அவர்கள் அவர்களுக்கு ஒரு வருஷப்பரப்புகள் இருக்கிறது சட்டபூர்வமாக நாளை இந்த வருஷப்பரப்புகள் வருஷத்திலே கொண்டாடப்படுகிறது சட்டத்தையும் தாண்டி ஆச்சார முறைப்படி அல்லது கலாச்சார முறைப்படி பல வருஷங்கள் கொண்டாடப்படுகிறது ஸோ இவைகளில் நீங்கள் இந்த வருஷத்தை வாழ்த்த போகிறீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது ஆகவே வருஷப்பிறப்பு என்பது ஒரு கணி ஒரு கணிப்பு ஒரு வருஷங்களை கணிக்கிறதை தவிர அது கொண்டாடுகிறதுக்கு அல்ல ஆராதனை முறைகளாய் மாற்றுவதற்கு அல்ல உண்மையிலேயே நீங்கள் இதை வந்து என்ன செய்ய வேண்டும் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு வருஷப்பரப்பு வந்தால் ஓகே அது எந்த நாட்டு வருஷப்பரப்பாக இருந்தாலும் அவர்களை க அனைத்து வாழ்த்துக்களை சொல்லலாம் என்றால் ஒரு எல்லா வருஷத்துலேயும் எல்லா மனுஷருக்கும் நன்மை நடக்கணும்னு தான் விருப்பம் ஆனால் எல்லாருக்கும் நன்மை நடக்கிறதில்லை நன்மை தீமை நடக்கிறது தான் வாழ்க்கை ஆகவே நன்மை தீமை எது வந்தாலும் அதை தாங்கி செல்ல ஆனோர் பலன் தருவார் என்ற தைரியத்தை நாங்கள் க விஷ் பண்ணலாம் அது தப்பு அல்ல இந்த எல்லா வாழ்க்கைக்கு எல்லா மனுஷர்களும் நாங்கள் தாண்டி கடந்து போக வேண்டும் ஸோ இந்த கடந்து போகிற வாழ்க்கையை நாங்கள் வாழ்த்தலாமே தவிர அதை விட்டுட்டு பொய்யான வாழ்த்துக்களை வாழ்த்தாமல் இருப்போம் எங்களுக்கு முக்கியமான தேவை அன்பு ஸோ இப்போ எல்லோரோடையும் அன்பாக இருக்க பார்ப்போம் இதுதான் முக்கியமானது இந்த வருஷத்தை அப்படி நீங்கள் அனுசரித்து பாருங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியத்தை செய்து பாவத்தை குவித்து கொள்ளாதபடிக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை கீழ்ப்படிந்து ஆண்டவர் விரும்புகிறதை செய்யுங்கள் ஆண்டவர் எப்போதும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கறது நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் உலகத்துக்கு உப்பாய் வெளிச்சமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் விசாரிக்கிறவர்களாய் நற்கருணை உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமென்றது ஆண்டோர் எங்களிடத்தில் விரும்புகிற கனிகள் நட்கிரிகைகள் ஸோ இதை நாங்கள் எப்போதும் செய்வதற்கு ஜாக்கிரதைப்படுவோம் இதை செய்வோம் இதைத்தான் கத்தர் விரும்புகிறார் அங்க இடத்திலேருந்து இதை விட்டுவிட்டு இந்த மாதப்பிறப்புகள் பண்டிகைகள் கொண்டாட்டங்களை தயவு செய்து கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒன்றை புகுத்தாதீர்கள் இது பாவம் நீங்கள் பரசுத்தாக்க விரோதமாக செய்கிற குற்றம் மாத்திரமல்ல கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளுக்கு மிஞ்சி நீங்கள் செய்கிற அவமானங்களாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே வருஷப் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நண்பர்களோடு உறவினர்களோடு கை கரங்களை கொடுத்து நீங்கள் வாழ்த்துகள் அவர்களுக்கு நன்மையான உற்சாகமான பதில்களை சொல்லுங்கள் தப்பு அல்ல அல்ல நாளை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் தகுதியான முறையிலே தப்பு அல்ல ஆனால் அதை ஆராதனை முறையாக்கி அதில் ஆராதனை முறை பண்ணுறதுனால தான் அந்த வருஷம் வரும் என்று நினைக்காது இன்றைக்கு அனைகர் என்ற நாங்கள் அப்படியான மார்க்கத்தின் வழிபாடுகள் என்று வந்தவர்கள் எங்களுடைய தமிழ் மார்க்கத்திலே அனைகரை வந்து சாமிமார்கள் என்ன செய்கிறார்கள் தாங்கள் இன்றைக்கு தான் சூரியனை நம்ம உதிக்கும் உதிக்குமென்றவுடனே அதுக்கு கோடிக்கணக்கானவர் கைதட்டி ஆதரி சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள் ஆகவே இந்த வருஷத்தை ஆராதித்து அது நல்லபடியாக பிறக்கும் என்ற மாயை எங்களிடத்தில் இருக்கிறது எல்லாம் உரியது அல்ல இதை மற இதை மறந்து விடுங்கள் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இது ஆத்ம பாரத்தை குறித்து ஆவியானவர் கொடுக்கிற பாரத்துக்காக நான் பேசுகிறேன் நாங்கள் இப்படியான மாயையில் இருந்தோம் ஆவியானவர் எங்களுக்கு விடுதலை தந்தார் அந்த விடுதலையே உங்களோடு பேசுகிறோம் அந்த வசனங்களை வாசிக்கும் போது அதுங்களுக்கு வார்த்தை உங்களுக்கு சத்தியம் உங்களை விடுதலையாக்க மாட்டோம் வார்த்தை உங்களை ஆக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த இன்னும் உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் கிரியேசியை நீங்கள் அனுமதிக்கிறதில்லை என்றதை அது நிரூபிக்கிறது ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் இது சத்தியம் தேவ ஆவியானவர் உங்களை வழி நடத்துறதுக்கு நீங்கள் விட்டுக்கொடுங்கள் உங்களுக்குள்ளே தான் தேவராட்சியம் உருவாக வேண்டும் ஆகவே வேதத்தில் இல்லாத வைக்கலுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க தைரியம் உள்ளவர்களாக இருங்கள் அதை ஒரு நாளும் எங்கேயுமே அதை அனுமதிக்காதீர்கள் என்ற உங்கள் ஒவ்வொருடைய ஆத்மாக்கும் நீங்கள் உத்தரவாதம் உங்களுக்கான ஊழியக்காரரோ உங்களோட சபைகளோ நாளைக்கு வந்து நின்று உங்களுக்கு நியாயத்திற்புக்கு உத்தரவாதம் இல்லை உங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த வேதா உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வார்த்தைகள் இருக்கிறது புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை அல்லது ஜீவனம் பண்ண முற்படைங்கள் இந்த வருஷத்திலேயாவது உங்களோட ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவிலும் நித்திய ஜீவனுக்குரிய பாதையிலும் போகாது உங்களை வாஞ்சிக்க வழி நடத்தும் என்று நான் விசுவாசித்து இதை பேசுகிறேன் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம் சிசிஎம் சிலுவையே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டோம்